நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த 2023 ஆண்டு அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமான முக்கியமான தகவல், குறிப்பாக யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், கல்லூரி பேராசிரியர் தேர்வு. ஸோ இந்த மூன்று தேர்விற்குமே பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், அடுத்து எந்த தேர்வு உங்களுக்கான அறிவிப்பாக இருக்கும், ஒவ்வொரு தேர்வுமே எப்போ உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும், சோ அதனை குறித்த தகவல், அது மட்டும் இல்லாம அந்த தேர்விற்கு எவ்வாறு பிரிபரேஷன் பண்ணணும், சோ எந்த மாசத்துல உங்களுக்கு டென்டேட்டிவா அந்த தேர்வு இருக்கும், இதனை குறித்த முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக இந்த ஆண்டு டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு தேர்வுங்கிறக்கூடிய ஒரு பேட்டர்ன்ல தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்கள்னால அந்த தேர்வை டிஆர்பினால தொடர்ச்சியாக நடத்த முடியல. ஸோ தற்பொழுது நம்ம அதிகமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2023 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. ஸோ இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல், இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் வந்து டென்டேட்டிவா ஆகஸ்ட் மந்த்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த தேர்விற்கான காலி பணியிடங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான்ல இதனுடைய காலி பணியிடங்கள் சொல்லி நம்மளுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 12,000 ஆசிரியர் காலி பணியிடங்களானது இருக்குது. அதில் குறிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய அளவிற்கு இந்த பிஜி வேக்கன்ட் பார்க்கும் பொழுது 1,500 இங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருந்துச்சு, சரிங்களா. ஸோ இப்போ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது இதற்கான அறிவிப்பு என்பது மிக விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. டிஆர்பியினுடைய அடுத்த தேர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வாகத்தான் இருக்கும். ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரிரு மாதங்கள் தள்ளி சென்றாலும் கூட மிக விரைவில்ங்கிறது தான் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1,500 முதுகலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் இருக்குது, பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் நலன் கருதி நிரப்ப வேண்டும் என்ற ஒரு செய்தியானது பரவி கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்து ஹெட்மாஸ்டரோட பதவி உயர்வு, ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் வச்சமா பதவி உயர்வு அது இதுவரைக்கும் நடத்தலை. ஸோ அப்படி நடத்தும்போது அதனுடைய காலி பணியிடம், அடுத்த ஆண்டுக்கான காலி பணியிடங்கள், அடுத்த அப்கிரேட் ஸ்கூலு, ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது காலி பணியிடங்கள் இனியும் அதிகரிக்கும் என்பது தான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே இப்போ 2017 இருக்கட்டும், 2019 இருக்கட்டும், அதே மாதிரி 2021 இருக்கட்டும், ஸோ இந்த காலி பணியிடங்கள் குறித்து சொல்லும் பொழுது மிக குறைவான காலி பணியிடங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. 2017 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 காலி பணியிடம் தான் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருந்தாங்க. ஆனால் நிரப்புறது 2,000 மேற்பட்டது இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டுமே அவங்களுடைய ஆனுவல் பிளான்ல கொடுக்கக்கூடிய காலி பணியிடங்கள் என்பது மிகவும் குறைவாக இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடாது. காலி பணியிடங்கள் என்பது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்விற்கு குறைந்தது 2,000 மேல் இருக்கும் என்பதுதான் தற்பொழுதைய செய்தி. ஆகவே ஆசிரியர்கள் அடுத்து டிஆர்பியால் நடத்தப்படக்கூடிய தேர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தான். ஸோ உடனடியாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய மைண்ட் செட்டப் பண்ணி அந்த தேர்விற்கு நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளுங்க. உடனே நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய தேர்வு நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, ஸோ எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், உடனே அறிவிச்சுறாங்களா, ஸோ சீக்கிரம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மிக விரைவில் அது மட்டும் இல்லாம டிஆர்பியின் சார்பாக நடத்தப்படக்கூடிய அடுத்த தேர்வு இந்த பிஜிடிஆர்பி தான் இப்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அதுல நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம்
சொல்லி பார்க்கும் பொழுது இதற்கான காலி பணியிடம் அதை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அடுத்து மெயினா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது கம்பல்சரி உண்டு சரிங்களா. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியா கொடுத்துருப்பாங்க. ஆகவே அதை நம்ம பெரிய லெவலில் ஒரி பண்ணிக்கிற வேண்டியது கிடையாது. உங்களுக்கு தேர்வு அறிவித்தோடனே அதற்கான சிலபஸ் கொடுக்கும்போது நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கான அந்த யூனிட்டை ஃபுல்லாமே மேஜராக கவனம் செலுத்தி படிக்க வேண்டியதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சந்தேகம் சொல்லி பார்க்கும் பொழுது இதற்கான சிலபஸ் ஏற்கனவே 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம தகவல் சொல்லி இருந்தோம், சிலபஸ் மாறுங்கிற ஒரு வீடியோ கூட நம்ம கொடுத்திருந்தோம். அப்ப நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய வினாக்களானது இந்த சிலபஸ் மாறுமானா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பதுதான் செய்தி. உங்களுக்கு டிஆர்பியோட அந்த பேட்டர்ல நம்ம போனாலே, சிலபஸ்குள்ள நம்ம போனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க அந்த டீடைல் மத்ததுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு கம்மிங் ஜூன் சொல்லி அதை வேக்கண்டா வச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல தேர்வு இனி 1-2 மாதங்கள்ல அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற பட்சத்துல இந்த சிலபஸை மாற்றுவது என்பது பெரிய லெவல்ல இருக்காத, அப்படி மாத்தினாலுமே சின்ன சின்ன டாபிக் தான் உங்களுக்கு வந்து மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கிட்டத்தட்ட 70% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சிலபஸ் தான் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆகவே ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய யூனிட்டை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சில டாபிக்னா மாறும், அதற்கும் நமது சுபி குழுவின் சார்பாக என்னென்ன டாபிக் மாறுதோ அதற்கான பயிற்சியும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதையும் நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே உடனடியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்ப தேர்வு நடக்கும், இந்த வந்துட்டு வந்துருமா, உடனே வந்துருமா, அடுத்த 2 மாசத்துல வந்துருமாங்கிற கேள்வி நமக்கானதாக இல்லை. ஏன்னா மிக அரிய வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. ஸோ எப்ப அறிவிச்சாலும் சரி நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் வேணும், அதுக்கு இப்ப இருந்துதான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஏன்னா இனி அறிவிக்க வேண்டிய தேர்வுகள் என்பது எல்லாமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு கல்லூரி பேராசிரியர் தேர்வு. இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கு ஒரு சில கேஸ் இருப்பதன் காரணமாக அதற்கான அறிவிப்பு வழங்க முடியல. கிட்டத்தட்ட 4000 காலி பணியிடங்களை உள்ளடக்கியது. டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல முதல் பகுதி முதல் தேர்வு இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்வு தான். ஆனா அந்த தேர்வுக்கான கேஸ் இருந்ததுனாலதான் அடுத்த தேர்வு இருக்கக்கூடிய பியூ எக்ஸாம உங்களுக்கு இணைச்சிட்டாங்க, ப்ரமோட் பண்ணாங்க. அப்ப கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கும் போது ஒரு 10 நாள்ல அதற்கான அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ இது தொடர்ச்சியாக மே மாசத்திலிருந்து கூறக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அது வந்து அந்த கேஸ் முழுமை பெற்றால் மட்டும்தான் நம்மளுக்கு தீர்வு. அதே மாதிரி யூஜிடிஆர்பி. சோ எல்லா ஆசிரியர்களுமே எதிர்பார்க்கக்கூடியது, அது மட்டும் இல்லாம பாதி பேர் வந்து இந்த யூஜிடிஆர்பி வேணுங்கிறதும் பாதி பேர் இதை ரத்து செய்து சீனியாரிட்டி வேணுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள். 2 பக்கங்கள்ல இருந்துமே போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசினுடைய கொள்கை முடிவு இது. ஆனா தற்பொழுது வரை இருக்கக்கூடிய பகுதி தேர்வு என்பதுதான். இப்ப சிஎம் செல்லுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய வினாக்களும் சரி, அதே மாதிரி டிஆர்பியில நம்ம விசாரிக்கும் பொழுதுமே நியமன தேர்வு ஒரு கான்செப்ட்ல தான் போய் கொண்டு இருக்கிறது என்பதுதான் தற்போது இருக்கக்கூடியது. ஆனா இதற்கான முழுமையான தீர்வு என்பது ஆசிரியர்கள் எப்ப தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்களோ அப்பதான் இதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப இந்த தேர்வும் சற்று தள்ளி செல்வதற்கான வாய்ப்பு. அப்படி இருக்கின்ற பட்சத்துல அடுத்து 1 ஆண்டுக்கு 1 தேர்வு தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய பகுதின்னு சொன்னோம்னா இந்த பிஜிடிஆர்பி தான். ஆகவே அடுத்து நம்மளுடைய கான்செப்டை இதுல செலுத்துங்க. பிஜிடிஆர்பியினுடைய அறிவிப்பு மிக விரைவில்ங்கிறத மட்டும் மனசுல வச்சுங்க. இப்போ வருமா, அப்போ வருமா, இனி நாள் வருமா, இதுல நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய தகவல். சோ இது வருவதற்கான நாளாகும். நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாம படிக்காதது மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்தவர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வாஷ் பண்ணிடுது. சோ இப்ப நம்ம தெளிவா ஒரு விஷயத்துல இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் சரி எதிர்மறை கருத்திற்கு நம்ம இடம் கொடுக்காம நம்மளுடைய சிந்தனை என்பது டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு எப்படினாலும் சரி இந்த பிஜி வரப்போகுது, அதற்கு எப்ப இருந்தாலும் சரி இப்ப இருந்து நம்ம படிச்சா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு பாடத்திற்குமே கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கு மேலதான் இருக்கே தவிர குறைஞ்சு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்துல அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கணுங்கிற பட்சத்துல நம்ம இப்ப இருந்து படித்தால் மட்டும்தான்
தான் சரியாக இருக்கும். இதற்கான நேரம் என்பது நம்மளுக்கு உருவாகிவிட்டது. கல்லூரி பேராசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பியோ ஒரு சில காரணங்களை தள்ளி சொல்லக்கூடியதா, அதனால வந்து அதற்கு ப்ரிப்பரேஷன் பண்றவங்களும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, என்றுமே வீண் போகாது. குறிப்பாக யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி கல்லூரி பேராசிரியர் தேர்வு இதை ஃபுல்லாமே ஒரு ஃப்ரேம் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-60% சிலபஸ் கம்பைன் பண்ணி வரக்கூடியதாக தான் இருக்கும். ஆகவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய கவனத்தை வந்து முழு மூச்சாக படிப்புல கவனம் செலுத்துங்க. அடுத்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நமது குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பிக்கான பயிற்சிகள், அதை இப்ப நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தமிழாக இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், அதே மாதிரி எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், காமர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும், இதற்கான ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நியூ டெஸ்ட் பேஜும் நம்ம ஆகஸ்ட் பிறந்தோடனே உங்களுக்கு நியூ டெஸ்ட் பேஜும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆகவே இந்த தேர்விற்கு வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்து வழிமுறைகளுமே நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து இனி வரக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் அதிகப்படியான ஆசிரியர்களுடைய பணி கனவை உறுதி செய்திட முழுமையான நடவடிக்கையானது நம்ம நினைச்சிடும் எடுத்துட்டு இருக்கோம். ஆகவே காலத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும், உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம அடுத்து கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜ், ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதற்கான பிளான் என்ன, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே என்ன பிளான் கொடுத்துருக்கோம், என்னென்ன தேர்வுகள் போயிட்டு இருக்கு, ஸோ இதனை குறித்த சந்தேகங்கள். ஏன்னா நீங்க தேர்வுங்கிற கான்செப்டுக்குள்ளேயோ, காலி பணியிடங்கள்ங்கிற கான்செப்டுக்குள்ளேயோ, சிலபஸ்ங்கிற கான்செப்டுக்குள்ளேயோ போக வேண்டியதுல இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு சில டாபிக்னா மாறலாம், கடைசியில பாத்துக்கலாம். அதே மாதிரி தேர்வு என்பது கம்பல்சரி அறிவிச்சுதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை, இப்ப இருந்து படித்தால் மட்டும்தான் வெற்றி. ஏன்னா அடுத்த தேர்வு என்பது நம்மளுக்கு வந்து இல்லைங்கிறத நாள் தள்ளி போகுங்கும்போது பிஜி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியுமே ஆகஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல முழுமையாக உங்களுடைய கவனத்தை செலுத்தி இப்ப இருந்தே நீங்கள் பயிற்சி எடுத்து செல்லும் பொழுது சுபிக்குழுவானது உங்களுக்கான அரசு பணியை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கும் என்பதுல முழுமையான நம்பிக்கையுடன் பயணிகள் உங்களுடைய அரசு பணி கனவானது நிறைவேறும். அதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு குழுவோடு இணைந்திருங்கள், குழுவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.